ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிடித்ததை செய்வோம். இன்னைக்கு நாம தமிழ்ல ஒரு இலக்கணம் தாங்க பார்க்க இருக்கிறோம், பால். அது எத்தனை வகைப்படும், அதுக்கான எடுத்துக்காட்டுக்கு அது என்னென்ன, இப்படி எல்லாமே பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பால்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பால் அப்படின்னா பாகுபாடு, பிரிவு, பகுப்பு அப்படின்னு பொருள். உலகத்துல உள்ள உயிரினங்களை எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறது தான் இந்த பாடம். பால் ஐந்து வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால், இந்த மாதிரி ஐந்து வகையா பிரிச்சிருக்காங்க உலகத்துல உள்ள உயிரினங்களை. அது ஒரு ஆணை மட்டும் குறித்தால் அது ஆண் பால். எடுத்துக்காட்டா செல்வன், ராமன், கண்ணன் அந்த மாதிரி. அடுத்து ஒரு பெண்ணை மட்டும் குறித்தால், உயிருள்ள ஒரு பெண்ணை மட்டும் குறித்தால் அது பெண்பால், செல்வி, ராதா அந்த மாதிரி பேர் சொல்கிறது. அடுத்து ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து ஒரு குழுவாக இருக்கிறத குறித்தால் அதற்கு பேர் பலர்பால். மாணவர்கள், குழந்தைகள், ஆசிரியர்கள் அந்த மாதிரி சொன்னால் அது பலர்பால். அடுத்து உயிருள்ள உயிரற்ற மனிதர்கள் அல்லாகிய பொருட்களை குறிப்பது ஒன்றன் பால். அதில் ஒன்றை மட்டும் குறித்தால் அது ஒன்றன் பால். யானை, மரம், யானைக்கு உயிர் இருக்குது, மரத்துக்கும் உயிர் இருக்குது, நாற்காலி இந்த மாதிரி உயிர் இல்லாத ஆனால் ஒரு பொருளை யானை, மரம் அப்படின்னு குறித்ததுன்னா அது ஒன்றன் பால். பலவின் பால்னால் அதே ஒன்றன் பால் இருக்கு இல்லையா, உயிருள்ள உயிரற்ற மனிதர்கள் இல்லாதிய பொருள்களை பலவற்றை குறிப்பது யானைகள், மரங்கள், நாற்காலிகள், இப்படி பல பொருட்களை குறிப்பது பலவின் பால். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பால் ஐந்து வகைப்படும். அந்த ஐந்தில் ஆணை மட்டும், ஒரு ஆணை மட்டும் குறித்தால் அது ஆண் பால், ஒரே ஒரு பெண்ணை மட்டும் குறிப்பிட்டு சொன்னால் அது பெண் பால், ஆணும் பெண்ணும் சேர்ந்து பல பேர் இருக்கிறத குறித்தால் அது பலர் பால், மனிதர்கள் அல்லாத உயிருள்ள அல்லது உயிரற்ற எந்த ஒரே ஒரு பொருளை குறிப்பது ஒன்றன் பால், மனிதர்கள் அல்லாத உயிருள்ள உயிரற்ற பல பொருள்களை குறிப்பது பலவின் பால். வாங்க இதுக்கான எடுத்துக்காட்டுகளை படங்களோட பார்க்கலாம். அதே மாதிரி திணை வகையில் பார்த்தோன்னா ஆண், பெண், பலர், இது மூணும் உயர்திணையை குறிக்கக்கூடிய பால். உயர்திணை பால் என்னென்னா ஆண் பால், பெண் பால், பலர் பால். அடுத்து அக்னிணையை குறிக்கக்கூடிய பால் அப்படின்னா ஒன்றன் பாலும் பலவின் பால் தான். அதாவது மனிதர்களை மட்டும்தான் இந்த மூணு பால் சொல்லும், இது வந்து விலங்குகள், உயிரற்ற பொருட்கள் இந்த மாதிரி சொல்கிறதுனால இது அக்னிணை பால், அது உயர்திணை பால். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிச்சுட்டா ஷேர் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.